பெண்களுக்கு ஏற்படும் சின்னப்பை நீர் கட்டிகள், கற்குழாய் அடைப்பு, கர்ப்ப கட்டிகள், முட்டை வளர்ச்சியின்மை, லோ ஹெமஜ், லோ எண்டோமெட்ரிக் திக்னஸ் போன்ற பிரச்சனைகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் முதுகலை படிப்புகளை சேர்வதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கியது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராமகிருஷ்ணாவிடம் கேட்கலாம். ராமகிருஷ்ணா, ஆன்லைன் விண்ணப்பங்கள் விநியோகம் தொடங்கி இருக்கிறது, என்ன மாதிரியான பாடப்பிரிவுகளுக்கெல்லாம் இந்த விண்ணப்ப படிவங்கள் ஆன்லைன்ல ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அசான தகவல்களை பதிவு செய்யுங்க. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 109 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் எம்ஏ, எம்எஸ்சி, எம்காம் உள்ளிட்ட முதுகலை படிப்புகளில் சேர்வதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவானது தொடங்கியிருக்கிறது. வருகின்ற 20ஆம் தேதி வரை மாணவர்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று உயர்கல்வித்துறை அறிவித்திருக்கிறது. www.tngazapg.in மற்றும் www.tngazapg.org என்ற இரண்டு இணையதளங்களிலும் மாணவர்கள் பிஜி படிப்புகளை சேர்வதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்கள் வருகின்ற 15ஆம் தேதி முதல் 20ஆம் தேதிக்குள்ளாக தங்களுடைய சான்றிதழ்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும், பாடப்பிரிவுகளை தேர்வு செய்வது மற்றும் கல்லூரிகளில் என்னென்ன பாடப்பிரிவுகள் இருக்கின்றன என்பது போன்ற விவரங்களெல்லாம் மாணவர்கள் இணையதளங்களில் அறிந்து கொள்ளலாம் என்றும் உயர்கல்வித்துறை அறிவித்திருக்கிறது. அது மட்டுமன்றி மாணவர்களுக்கு இதில் இணையதளத்தில் விண்ணப்பிப்பு தொடர்பாக ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டால் அவர்கள் தொடர்பு கொள்ள எதுவாக உதவி எண்களையும் உயர்கல்வித்துறை அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் இளங்கலை படிப்புகளில் சேர்வதற்கான விண்ணப்ப பதிவானது தொடங்கி நடைபெற்றது. 87,000 இடங்களில் 75,000 இடங்களை நிரம்பியதன் காரணமாக தொடர்ந்து நேரடி முறையில் இளங்கலை படிப்புகளுக்கும் மாணவ சேர்க்கையான நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தான் இன்றைய தினம் முதுகலை படிப்புகளுக்கான மாணவ சேர்க்கையானது தொடங்கியிருக்கிறது.